ஹே ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு யூ சென்ஸ் க்ளம் அதை பற்றி பார்க்க வரோம்னா ப்ளம் ஏர்ட்ராப்ல ரீசென்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு அவங்களோட அக்கௌண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா பேன் ஆகிட்டு இருக்கேன். ஸோ என்னென்ன ரீசன்ஸ்னால இந்த ஏர்ட்ராப் அக்கௌண்ட் வந்து இப்போ பேன் ஆகுது அண்ட் ப்ளம் நேம்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பைபிட் எக்ஸ்சேஞ்சில் ஒரு காயின் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்டாக இருக்கு. ஸோ அதோட ப்ரைஸ் கிட்டத்தட்ட இப்போ $3 மேலே வந்து போய்கிட்டு இருக்கேன். ஸோ அது உண்மையிலே ஒரு ப்ளம் ப்ராஜெக்ட் தானா அண்ட் லேட்டஸ்ட்டாக ப்ளம் கிட்டேருந்து வந்துருக்கக்கூடிய அப்டேட்ஸ் இதில் அதை பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது புதுசாக பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதோம், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கானையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. டெய்லி கிரிப்டோ கரன்சி பற்றி நிறைய அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் அண்ட் நம்மளோட டெலிகிராம் சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டன்ட் கிரிப்டோ நியூஸஸ்மே வந்து ஷேர் பண்ணிட்டுருக்கோம். ஓகே வீடியோக்குள்ள போயிடலாம் கைஸ். ப்ளம் ஏர்ட்ராப் பற்றி கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ பைனான்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் அண்ட் பல மில்லியன்ஸில் இவங்களோட கம்யூனிட்டியுமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா க்ரோ வந்து ஆகிட்டு இருக்கேன் அண்ட் ப்ளம்மோட லிஸ்டிங் வந்து இந்த மந்த் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குன்ற ஒரு ரூமர்ஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த ஏர்ட்ராப் இப்போ லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த ஏர்ட்ராப்பில் பார்ட்டிசிபேட் பண்ணவங்க ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மிங் வந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம ஃபார்மிங் பண்ணால் தான் நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளம் பாயிண்ட்ஸ் வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ எப்படி ஹாம்ஸ்டர் காம்பேக்டில் வந்து பார்த்தீங்கன்னா சீட்டிங் இஸ் பேட் அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து வந்ததோ அதேமாரி இப்போ ப்ளம் ஏர்ட்ராப்லையுமே ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேன் வந்து ஆகிட்டு இருக்கேன். ஸோ என்னென்ன மிஸ்டேக் வந்து நம்ம பண்ணால் நம்மளோட ப்ளம் ஏர்ட்ராப்போட அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேன் ஆகும்னா, ஸோ ப்ளம் ஏர்ட்ராப்பில் இருக்கக்கூடிய அந்த ட்ராப் கேமை தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணுறதுனால அவங்களோட அக்கௌண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேன் ஆகலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபார்மிங் பண்ணுறதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பாட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்மளோட ஐபிஸை தேர்ட் பார்ட்டி பிளாட்ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷேர் பண்ணுறது மூலயமா நம்மளோட அக்கௌண்ட் வந்து பேன் ஆகிறதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த ஏர்ட்ராப்பை எல்லாருமே வந்து ஃபேராக வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணோம். எவ்ரி 8 hours ஒன்ஸ் ஃபார்மிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து காமிக்கும். ஸோ எந்த ஒரு சாஃப்ட்வேரும் யூஸ் பண்ணாமல் நம்மளாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் பண்ணால் நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு பெருசாக எந்த ஒரு ப்ராப்ளமே வந்து பார்த்தீங்கன்னா வராது. அண்ட் அதேமாரி டெலிகிராமோட மல்டி ப்ரொஃபைல் ஃபீச்சருமே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணாதீங்க. ஸோ ஒரு ப்ரொஃபைலில் வந்து ஒரு அக்கௌண்ட் மட்டுமே வந்து யூஸ் பண்ணுங்க. மல்டிபிள் வந்து யூஸ் பண்ணுறதுனால கூட அவங்களோட அக்கௌண்ட்மே வந்து பார்த்தீங்கன்னா பேன் வந்து ஆகுது. ஸோ சீட்டிங் பண்ணுறது பற்றி ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ளம் வந்து ஒரு போஸ்ட்மே வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருந்தாங்க. ஸோ இப்போ நம்ம பேசியிருந்த இந்த மிஸ்டேக்ஸ் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யாருமே வந்து பண்ணாதீங்க. டெய்லி இந்த ஏர்ட்ராப்பில் இருக்கக்கூடிய டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு வெறும் ஒரு நிமிஷம் இருந்து 2 நிமிஷம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆகும். ஸோ அதை நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு போயிடலாம். அதர் சாஃப்ட்வேர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதுனால இவ்வளோ மாசமாக நம்ம பண்ணியிருக்கக்கூடிய அக்கௌண்ட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா பேன் வந்து ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் பிக் டெலிகிராம் ஏர்ட்ராப்னா கண்டிப்பாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ளம் வந்து சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ளம்ல வந்து இருக்கு. ஸோ அதனால கண்டிப்பாக எல்லாருமே இந்த ஏர்ட்ராப்ல வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணி டெய்லி இருக்கக்கூடிய எல்லா டாஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணுங்க. நிறைய புது புது டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொண்டு வந்துகிட்டே வந்து இருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணாலே நம்மளால நிறைய ப்ளம் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ண முடியும். தென் பைபிட் எக்ஸ்சேஞ்சில் ப்ளம் நேம்ல நேற்று ஒரு காயின் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதோட லிஸ்டிங் ப்ரைஸ் 0.3031 இருந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $4.39 வரையும் வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்கு. ஸோ நிறைய பேர் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலான ஒரு ப்ளம் ப்ராஜெக்ட் அப்படின்னு நினைச்சு இதை வந்து பார்த்தீங்கன்னா பை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அஃபிஷியலா ப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து லான்ச் ஆகல. அப்படி லான்ச் ஆயிருந்தா ப்ளம் ப்ராஜெக்டே வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலா இதை பத்தி வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க. ஸோ இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கக்கூடிய இந்த ப்ளம் வந்து பைனான்ஸ் செயின்ல வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை யாருமே வந்து பை பண்ணாதீங்க. நம்ம ஏர்ட்ராப்பா பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ப்ளம் வந்து இது கிடையாது. ஸோ ப்ளம்மோட அஃபிஷியல் ப்ரீ மார்க்கெட் ப்ரைஸ் வந்து இப்போ எவ்வளோ போயிட்டு இருக்குன்னா ஆவரேஜ் ப்ரைஸ் நம்ம பார்க்குறப்ப 0.00622 கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் வந்து ஆகிட்டு இருக்கு. ஸோ லிஸ்டிங் அப்போ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸில் தான் வந்து லிஸ்ட் ஆகும். ஸோ இப்போ பைபிட்ல லான்ச் ஆயிருக்கக்கூடிய அந்த ப்ளம்னால வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் வந்து ஆகுறாங்க. ஸோ இந்த மாதிரி சேம் நேம்ல நிறைய ஃபேக் டோக்கன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்சில் வந்து லிஸ்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்கேம்ஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா போகுது. ஸோ அதனால கேர்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இருங்க. ப்ளம்மோட அஃபிஷியல் லிஸ்டிங் அக்டோபர் மந்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா வரத்துக்கு வாய்ப்பு அதிகமாக வந்து இருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இந்த ஏர்ட்ராப் வந்து ஸ்டார்ட் ஆகி ரொம்ப மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு. ஸோ நம்ம கூடிய சீக்கிரமே இதோட லிஸ்டிங்மே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். அண்ட் ப்ளம் மட்டும் இல்லாமல் இன்னுமே 15+ ஆக்டிவ் டெலிகிராம் ஏர்ட்ராப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கு. ஸோ இதோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் கண்டிப்பாக எல்லாருமே நம்மளோட டெலிகிராம் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஏர்ட்ராப்ஸ் எல்லாத்துலேயுமே பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு 2 மினிட்ஸ்லேருந்து 5 மினிட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து எடுக்கும். பட் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆகிறப்ப கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க முடியும். ஸோ இந்த வீக் வந்து பார்த்தீங்கன்னா கேட்ஸோட ஏர்ட்ராப் வந்து லிஸ்ட் ஆக போது, நெக்ஸ்ட் வந்து மீமி ஃபீமே வந்து பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் வந்து லிஸ்டிங் வந்து நடக்க போது. ஸோ அதனால் இதில் இருக்கக்கூடிய எந்த ஏர்ட்ராப்புமே வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணாதீங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ் ப்ளம் பற்றி ரீசெண்டாக வந்திருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸை உங்களுக்கு ஷேர் பண்ண வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா மேக் பண்ணி தான். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஆப்ஷன் தான் கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும். சப்போர்ட் கொடுத்து ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.